நம்ம என்ன பார்க்க போறோம்னா இயற்கை பூச்சி இருக்கு. இப்போ வயலில் பார்த்தீங்கன்னா நிறைய பயிர்கள் பயிரெல்லாம் நிறைய பூச்சிகள் அதை பார்த்தீங்களா, அந்த பூச்சிகளை நம்ம வந்து மருந்தாங்க எடுப்போம். கடையில் போயிட்டு காசு கொடுத்து நிறைய செலவு பண்ணி மருந்தெடுப்போம். அப்படி காசு கொடுத்து இங்கே மருந்தாங்க எடுக்காம இயற்கையாகவே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற செடிகளெல்லாம் வச்சு எப்படி இந்த பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது நம்ம என்னென்ன தேவைன்னா கசக்கக்கூடிய செடிகள் இலைகள், நம்ம மென்று பார்த்தா கசம் செடிகளாக அந்த மாதிரி இலைகள். இன்னொன்று உடைச்சா பால் வரக்கூடிய செடி இலைகள். இன்னொன்று நறுமண அல்லது நாற்றம் வரக்கூடிய செடி இலைகள். பார்த்தீங்களா கசக்குடையில பார்த்தீங்கன்னா நம்ம நீம் எடுத்திருக்கோம், வேப்பையில எடுத்திருக்கோம், பால் வரது எடுக்க எடுத்திருக்கோம், ஆடதுடையிலன்னா நம்ம எடுத்திருக்கோம். இதை வந்து முதல் நமக்கு ஐந்து வகையான இலைகள் தேவை. அந்த ஐந்து இலைகளை வச்சு இப்போ எப்படி நம்ம வந்து அந்த பூத்தி ரெடி தயார் பண்ணணும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன எடுத்துக்கணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாயில வந்து நம்ம வந்து மாட்டோட கோமியமும் தண்ணீரும் எடுத்துக்கிறோம், எடுத்து நல்லா கலந்துக்கிறோம். நமக்கு எவ்வளவு நம்ம எவ்வளவு வயல் வச்சிருக்கோமோ நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நம்ம வயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு நம்ம தேவைப்படுகிறோம். வேப்பில எடுத்தாச்சு, அடுத்து பாருங்க ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு கலக்க போறோம். நல்லா தெரியுதுங்களா, நம்ம இதுல வந்து ஐந்து இலை எடுத்துருக்கோம். நம்ம எடுத்த குச்சி நல்லா ஊர் வச்சு கலைக்கலாம். துணி எடுத்து மூடி வச்ச உடனே ஏழு நாள் வரைக்கும், அதாவது ஒரு வாரம் ஏழு நாள் வரைக்கும் அப்படியே மூடி வச்சிருக்கணும். மூடி வச்சிருந்தோம்னா இதுல உள்ள இருக்கிற அந்த இலைகள் எல்லாமே நொதிச்சு அந்த மாட்டோட மூத்த இருக்கு பார்த்தீங்களா உள்ள கோமியம், அந்த கோமியத்தை நொதிச்சு அந்த சாரெல்லாம் இறங்கிடும். தஞ்சையெல்லாம் நொதிச்சு அதோட சாரெல்லாம் வந்து அந்த கோமியத்துல இறங்கிடும். அப்படி இறங்கின உடனே ஏழு நாளுக்கு அப்புறம் அதை நீங்க எடுத்து வடிகட்டிட்டு அந்த சாறு இருக்கு பாருங்க, அந்த சாரை வந்து இப்ப நீங்க வயலுக்கு மருந்து எடுப்பீங்க டேங்க் வச்சுக்கிட்டு ஸ்ப்ரே அடிச்சு அடிப்பீங்களா, அப்படி அடிக்கும் போது அந்த பே பண்ண வயலுக்கு நீங்க அடிக்கும் போது நீங்க எத்தனை லிட்டர் டேங்க் யூஸ் பண்றீங்களோ, இப்ப 10 லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 10 லிட்டர் டேங்க்ல தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த 10 லிட்டருக்கு வந்து இதுல இருந்து வந்து 100 ml அதாவது 100 மில்லி வந்து அளந்து அதை ஊத்திக்கணும். 100 மில்லி அதில் ஊத்தி அளந்து கலந்து அதை உங்க வயலுக்கு நீங்க அடிச்சீங்கன்னா நீங்க இயற்கையாவே வந்து வயலுக்கு வந்து எந்த பூச்சியும் வராது, நீங்க பூச்சியை கட்டுப்படுத்தலாம். இது யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்மளால ஐயா இருக்கா பாருங்க இயற்கை விவசாயி, அவர் சொன்னது. இது வந்து டிஎன்ஏ அதாவது தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தோட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முறை இது. அந்த பல்கலைக்கழகம் அந்த முறை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க.